நேர ஆசிரியர்களுடைய மாதம் மாதம் வழங்கப்படக்கூடிய ஊதிய பட்டியலை பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல கூகுளில் டிஎன்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா எம்எஸ்னுடைய வலைதளத்துக்கான அந்த லிங்க்கு கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்எஸ்னுடைய அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கேட்கும், அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுடைய முகப்பு பக்கம் இவ்வாறாகத்தான் இருக்கும். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், டைம் டேபிள், ஸ்கீம், ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ், பிடி ஸ்டாஃப், சேலரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இருக்கும். அதில் அந்த பிடி ஸ்டாஃப் சேலரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் பணிபுரியக்கூடிய அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸுடைய நேம் அங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் டைம் டீச்சருடைய சேலரியானது எந்த மந்தில் என்ன பண்ணது நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கார்னரில் அந்த ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்ச் வந்து நீங்கள் சேலரி பெய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். நம்ம எஸ்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் டேட் கேட்கும், எந்த டேட்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை நீங்கள் இங்கே உள்ளீடு செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏப்ரல் 2020. ஸோ அதுக்கடுத்து ஆக்ஷனில் நீங்கள் அந்த க்ரீன் கலர்களுடைய டிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே அது உள்ளீடாகிடும். அதே போல் இன்னொரு பார்ட் டைம் டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து மந்த்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணி வேறு மந்த்து கூட நம்ம மாற்றிக்க முடியும். இப்போது எஸ் கொடுத்துட்டோம். இங்கே டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3-4 ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வாறாக மேலே மந்த்து நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சேலரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் டைம் ஸ்டாஃப் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே மார்ச்சு ஒவ்வொரு மந்த்துக்கும் எந்த மந்த்து நீங்கள் அவங்களுக்கு தேவையோ, எந்த மந்த்துக்காக நீங்கள் வந்து அவர்களுடைய ஊதிய பட்டியல் உள்ளீடு செய்ய போகிறீங்களோ அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ணி அதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டை நீங்கள் ஆக்ஷன் கொடுக்கலாம். இவ்வாறாக நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுடைய மாதம் மாதம் வழங்கப்படக்கூடிய ஊதிய பட்டியலை நாம் பதிவேற்றம் செய்யப்பட முடியும். மேலும் பல புதிய வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் கல்வி அமுதவுடன். தேங்க்யூ.